நேயர்களுக்கு வணக்கம் வானவில்ர்களுக்குரு மகேஸ்வர குரு சாசாத் பரபரம தஸ்மஸ்ரீ குருவே नमः சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பகுதிவே சதா இன்று நாள் செவ்வாய்க்கிழமை சோபகருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று மாலை அதாவது பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நட்சத்திரக்காரர்கள் என்று பார்க்கும்பொழுது இன்று சதை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை அதாவது கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுக்கு சந்தாசமாக சரிங்க இன்று கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் கும்பத்தில் சூரியன் சனி மற்றும் புதன் பகவான் சந்தரிக்கின்றார்கள் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் உச்ச பெற்று இருக்கின்றார் அது மட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சந்திரனுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதால் திருமணம் ஆகாத காளையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக உள்ளதுங்க அது மட்டுமின்றி இன்று ஒரு பெண் பார்க்க செல்வதோ அல்லது மாப்பிளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்துவதோ அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கும் தங்களுடைய இலக்கை எட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க இன்றைய தினம் அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல அமோகமான விற்பனைகள் கூடி நல்ல லாபத்தை பெறுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்குறாங்க சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் உச்ச படத்துடன் இருக்காங்க சரி இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்குறச்சா உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையினருக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் அதாவது ஒரு படம் அல்லது உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு சூழலோ இன்று அமையுங்க இன்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் நிகழும் அது மட்டுமின்றி இன்று பெண்களுக்கு விருந்து விழா என்று உபசரிப்புடன் அதாவது பெரிய அளவில் விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள நேரிடும் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது அதாவது பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் வியாபாரம்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாக உள்ளது கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் ஈட்டலாம் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அப்படின்னு போது விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்லதொரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக உள்ளதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகம் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகிய சாந்திர பகவானோட நிலை மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு தொலைபேசி மூலியமாகவே ஆடல்கள் அமையுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் சூரியன் மற்றும் சனி பகவான் இந்த மூன்று கடைய சேர்க்கையும் பல விதங்களில் தங்களுக்கு நன்மையை தருதுங்க எப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது உங்களுடைய தந்தையாருடைய வழி உறவினர்கள் மற்றும் தந்தையுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா அவையெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இன்று உள்ளது இன்று அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தினால் நல்ல ஒரு சுமூகமான தீர்வினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் மிகக்கூடிய ஒரு நிலையும் மற்றும் ஒரு புரிதலும் தங்களுடைய தவறுகளை அதாவது உணரக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகுதுங்க இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக்கிங்க கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்திர பகவான் ஜெயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு நிலை என்று சொல்லலாம் இதன் காரணமாக பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் அதாவது பல வருடங்களாக பேச பேச்சுவார்த்தை இல்லாத குடும்பம்லாம் இருக்கும் இல்லையா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபேமிலியில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஒரு திரும்பவும் மீட் பண்ணக்கூடிய திரும்பவும் இணையக்கூடிய ஒரு சூழல் உள்ள உள்ளதுங்க இந்த நாளையாக பயன்படுத்தி அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டேங்கிற ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நீ பேசி பாருங்கள் நிச்சயமாக அவர்களுடைய அதாவது இசை நிச்சயமாக வருங்க உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு ஒரு யோகமும் அதாவது கணவனால் மனைவியாக இருந்தால் கணவனாலும் கணவனாக இருந்தால் மனைவியாலும் உங்களுடைய தொழில்துறைக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு பயன்படுத்திக்கிங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே வைத்திருக்கின்றார் அதுவும் சனி மற்றும் புதனுடன் இணைந்துள்ளார் என்ன உடல் நலம் மற்றும் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது மிக நல்லதுங்க இந்த பல் பல் சொத்தை இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா அது மருந்து மாத்திரையிலேயே சரியாயிடுங்க இல்லைனா அதை பிடுங்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தனாதிபதி அந்த புதன் பகவானும் களத்திர ஸ்தானத்தில் இருக்கனால கண் உபாதைகளும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது காரணம் இந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்து சூரியன் சனி சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை மற்றபடி பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள் தொழில்கள்லாம் ப பண்ணுவாங்க இல்லையா அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் வந்து ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஸ்தானத்தில் புதன் பகவான் வெற்றிருப்பது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அது மறைவிடம் என்று கருதுவார்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் அந்த இடம் சர்வீஸ் பிளேஸ் என்று சொல்லுவாங்க ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அதாவது இந்த நாள் மிக அருமையாகவே உங்களுக்கு வேலை செய்துங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் கேது பகவானுடன் இருக்கிறனால ஒற்றை தலைவலி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகும் கொஞ்சம் உடல்நலத்தையும் கவனத்தில் கொள்வது நல்லது உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அதாவது அவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிடங்க அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களை எதிர்த்தவர்களால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் சுக்கர பகவான் சுக்கரனுடைய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் அதாவது உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்துள்ளார் இதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலத்திரஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு சோம்பல் இன்றி செயல்படக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டாதுங்க உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இன்று எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வியாஜியங்கள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிலை உண்டுங்க உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்குங்க இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் வெளிச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் ஆளு செவ்வாய் பகவான் அவர் உச்ச பலத்துடன் இருக்கின்றார் இதனால் இன்றைக்கி எப்படி எல்லாம் பழங்குளை வரும் அப்படின்னு பார்க்கச்ச இன்று ஒரு தைரியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அது உங்களுக்கு நன்மையை தரும் உங்களுடைய கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய ராசி அதிபதியுடன் இணைவது மிக சிறப்பு இதனால் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் மேலோங்கும் இது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ஜெயஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தையும் மற்றும் பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டாகுதுங்க இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அதுக்குண்டான விண்ணப்பங்கள் மற்றும் அதுக்குண்டான ஆவணங்களை சரி பார்த்தால் இவையெல்லாம் இன்று செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாளாக உள்ளது பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஸ்தானத்தில் உள்ளதால் இன்று குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்களால் தங்களுக்கு நல்லதொரு லாபத்தையும் ஈட்டுவீர்கள் உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் வளம் அதாவது உச்ச பலம் பெற்றிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீங்கள் தைரியமாக இறங்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடு அமைகிறது அல்லது வந்து புதிய இடம் மனை வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார் உடன் வந்து சூரியன் மற்றும் புதன் பகவானும் இணைந்துள்ளார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்க வச்சா குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு இன்று ஆர்டர்கள் குவியம் குவிந்த வண்ணம் அமையுங்க இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பார்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்கு அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி அபராதங்கள் மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளது மனம் கொஞ்சம் அழைப்பாயக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது அது அது குழம்பக்கூடிய நிலையும் இன்று உள்ளா உண்டாகுதுங்க இதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனதை வந்து செலுத்தினீர்கள் என்றால் இன்று தினத்தை அழகாக போட்ட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கார் ஸோ இதனை இதனால் இதெல்லாம் என்ன பண்ண போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இன்று உங்களுக்கு தருவார்கள் இதனை வைத்துக்கொண்டு அதாவது இன்றைய தினத்தில் கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தள்ளி போடுவது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் உங்களுக்கு சந்திராசனம் குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அதாவது மனம் வருந்தத்தக்கக்கூடிய சில செயல்கள் நடக்கலாம் ஸோ இதன் காரணமாக நம்ம என்ன இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை மட்டும் நாரங்கள் நல்ல நடக்கும் இன்று முக்கியமான ஒரு சுபகாரியத்தை அதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதனை தள்ளி வையுங்க ஸோ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துகள் காயங்கள் அல்லது அந்த விஷயங்கள்லாம் நடக்காவிட்டாலும் இந்த அபராத தொகை கட்டுதல் அது மட்டும் இல்லாமல் பதினவங்களுடைய ஆவணங்கள் சரி பார்த்து பார்க்கும் பொழுது அங்கே இல்லாம போறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் இன்று சந்திரனுடைய நிலை அதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக அருமையாகவே உள்ளார் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களை தரக்கூடிய நிலை உள்ளது இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் ஒரு மன மகிழ்ச்சியும் அவர்களால் உங்களுக்கு பெருமிதமும் உண்டாகும் உடல் நலத்தில் அதாவது தாயாருடைய உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை அவர்களை வந்து மருத்துவ சிகிச்சை அதாவது மெடிக்கல் செக்அப் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய துறை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலாவது உங்களுக்கு பணம் ஏற்பவாது வந்து கொண்டிருக்கும் இன்றைய நாளை பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்